ஓகே, இந்த புக்கு யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு லெசன் ஐம் கோயிங் டு ப்ளே, அஞ்சு லெசன் முடிச்சிருக்கிருப்பீங்க. அதை எப்படி வாசிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் 8 and 9 இல்லையா? இப்படி வைக்கிறீங்க பொசிஷன். Left hand playing, hear the low notes. Right hand playing, hear the high notes. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, சாங் எடுத்துடணும். ஓகே, ஓகே. இப்போ நான் ப்ளே பண்ண போகிறேன். பேஜ் நம்பர் 8 and 9, லெஃப்ட் ஹேண்ட் பிளேயிங், ரைட் ஹேண்ட் பிளேயிங். அதாவது இது இதுவும் அந்த லெஃப்ட் ஹேண்ட் பிளேயிங்கும் ரைட் ஹேண்ட் பிளேயிங் ஒரே லெசன் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி வாசிக்கிறீங்க நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி வாசிக்கிறீங்க, நடுவில் ஒரு கேப் விடுறீங்க. அதாவது எயிட் பேஜ் நம்பர் 8க்கும் 9க்கும் நடுவில் ஒரு கேப் விடுறீங்க, அப்படி வரக்கூடாது. Left hand playing, hear the low notes. Right hand playing, hear the high notes. அவ்வளோதான், எடுத்துடணும். சில பேர் ஹை நோட்ஸ் அங்கேயே ஹோல்ட் பண்ணிட்டுருக்குறீங்க. நீங்கள் கவுண்ட் பண்ணி வாசிக்கும் போது 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4 ஹோல்ட் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் ராங் வே. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4, அவ்வளோதான். ஃபோரோட வேல்யூ முடிஞ்சதும் யூ ஹாவ் டு லிஃப்ட் யுவர் ஹேண்ட் ஃப்ரம் த கீபோர்ட். செகண்ட் லெசன் வாசிக்க போகிறேன். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4, left hand plays, sing along. Right hand plays, end of song. Okay, 2 counts முடிஞ்சதும் கையை எடுத்துடணும், அங்கேயே ஹோல்ட் பண்ணக்கூடாது. தேர்ட் லெசன், 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. Next lesson, fourth lesson, handbells. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 கொஞ்சம் தான், எங்கேயாவது நம்ம கேப் விட்டனா. ஸோ இந்த மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேப் விட்டுட்டு வாசிக்கிறீங்கிறதுக்காக உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் நான் ப்ளே பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த ஐடியா வச்சு நீங்கள் தான் எல்லா லெசனும் வாசிக்கணும். நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன் எல்லா லெசனும். பட் பிளேயிங் மெத்தட் இப்படி இருக்கணும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.